சாதாரண சூத்துன்னு ஏன் சூத்து நினைச்சிட்டான். எத்தனை பேரை பார்த்து சூத்துன்னு தெரியல அவனுக்கு. இவனாட்டு எத்தனை பேர் வந்து அடிச்சு சூத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே நான் பந்தோபஸ்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம உடம்பு என்ன ஆகுது எனக்கு தெரியும். அதனாலதான் சூத்துக்கு காங்கிரேட் போட்டேன். என்னை அடித்தால் உனக்கு குஷ்டம் வந்து விடும். அள்ளி அள்ளி கொடுத்த நடிகாந்தா குண்டு பிடிக்க வரையில் நடிகாந்தா அடே ராமா கட்டிய மனைவியை கண்டவன் இடத்திலே போய் என்று நான் செய்த பாவத்திற்கு இறைவன் கொடுத்த மனுஷன் தேவடியால் பெற்ற திருமண என்னை அடிக்காதே. அடிச்சா என்னை அடித்தால் உனக்கும் குஷ்டம் வந்து விடும். எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் கொலாபிரி மாரியம்மா கோயிலுக்கு கோழி மயிறு குத்துக்க எடுத்துட்டு என் சூத்த பத்தி இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் மொத்தமா அடிச்சா நம்மளுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா கான்கிரீட் போட்டதும் இருக்கும், இன்னொரு சைடு ஸ்பிரிங் இருக்கும். ஸ்பிரிங் இருக்கு. ஆமா, லைட்டா கான்கிரீட் எதுனா உடற மாதிரி தெரிஞ்சுன்னா ஸ்பிரிங் பின்னாடி மீண்டுங்குது. இதற்கு பின்னாடி நீண்டுக்கும். அதனால இதோ பார். புதுசா கசாப்பு கடை ஓபன். என்ன பண்ணிக்கிறது, தூக்கறதா, உடம்பு முடியா பயம்
ஏடா கல் எடுத்துடா, கல் எடுக்கறா, கல் எடுக்கறான், கல் எடுக்கறான், கல் எடுக்கறா, கல் கல். ஏய் அது என்னதுக்கு அது தெரியுமா? கல்லா கல்லியத்துக்கு கல் கல். நீ குடிக்கிற கல் இல்ல, இது கல், அது கல். ஏய் கடிப்பதற்கா கல்லு இல்ல குடிப்பதற்கா வெள்ள கல்லு? வெள்ள கல்லு. என்னடா நீ உடாதே நினைச்சு சொல்லு. நம்ம நினைத்தால் நினைத்தால் எல்லாமே முடியும். வாயை துறந்தால் உள்ளே போட்டு அப்பா என் வாயில போடுறா. அட சூதா முரா சொர்க்கு சூதா. ஏய் நீ எப்பட பாத்தா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறது. இவனுக்கு சொரங்கு வந்தது, எனக்கு வச்சது 15 வருஷம்.